ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனலில் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த அனிமையோட பேர் பட்டும். நீங்கள் இந்த அனிமையை சாதாரணமாக இட போடக்கூடாது. நம்ம சேனலில் எத்தனையோ வகையான அனிமே போட்டிருக்கோம், ஆக்ஷன், ரொமான்ஸ், எச்சி எல்லாமே போட்டிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கேமிங்கான அனிமே தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேமிங் அனிமேனால நீங்கள் சாதாரணமாக இட போடக்கூடாது. எதுக்கும் நான் இதோட ஒன்லைன் சொல்கிறேன். இந்த அனிமேல நம்ம மெயின் கேரக்டர் தான் இன்டர்நேஷ்னல் லெவல் கேமர். நம்மளாம் சாதாரணமாக பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் விளாடுவோம்ல, அதுக்குள்ளேயே நம்ம போய் விளாட்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஃபீலை கொடுக்குற அனிமே தான் இது. ஆனால் அதில் கன்னை யூஸ் பண்ணுவாங்க, இதில் முழுக்க முழுக்க பாம்பு. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கேமை தான் காட்டுறாங்க. அதுலேயும் ரெண்டு பேர் விளாட்னு இருக்காங்க. அவங்களும் எனிமிஸை தேடி தேடி அடிக்கிறாங்க. அதில் இருக்க ஒருத்தனும் அவனோட ரேடாரை யூஸ் பண்ணி அந்த எனிமி மேலேயே பாம்பை தூக்கி போடுறான். இவங்களும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அதெல்லாம் சாதாரணமான மனுஷங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், டேய் நீ வந்து மனுஷங்களை தான் கொல்ற, அங்கே இருக்க எனிமிஸ் எப்படா கொள்வே, நீ வந்து நிறைய மனுஷங்களை கொண்டுட்ட, உருப்படியாக ஒரு எனிமியாச்சும் கொல்லப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இவங்களும் அந்த எனிமிஸை தேடி தேடி அழித்து அந்த கேமையும் வின் பண்ணுறாங்க. வெளியில் வந்தோடனே அவங்களும் அவங்களோட ஸ்கோரை பார்க்குறாங்க. பார்த்தா மில்லியன் கணக்கில் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோவை நீங்கள் சாதாரணமான பிளேயர் நினச்சிங்களா? அதுதான் இல்லை. ஏன்னா இவன் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயர். அதாங்க பப்ஜி, ஃப்ரீ ஃபயரில் கிராண்ட் மாஸ்டர், எய்ஸு இதெல்லாம் இருக்கும்ல, அந்த வகையில் இவனும் ஒரு பிளேயர் தான். அந்த மாதிரி தான் இவனும் ஒரு குளோபல் பிளேயர். அந்த டிஸ்பிளேல இவனோட ஸ்கோரை காட்டுறாங்க. அது பார்த்தா கோடிக்கணக்கு மேலே இருக்குது. இவனும் ஜப்பான் பிளேயர் போல் இவன் டாப் 10 பொசிஷனில் இருக்கான். இவனுக்கு என்ன ஆசைனா இவன் வந்து டாப் 1 பிளேயர் ஆகணும் அப்படின்னு தான் இவனோட ஆசை. நம்மளுக்கே ஒரு ஆசை இருக்கும்ல இந்த மாதிரி நம்மளும் ஒரு டாப் 1 பிளேயர் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு எப்படி தெரியுதுன்னா நானும் கேம்லாம் விளையாடிருக்கேன், அதனால தான். அதாவது பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அப்படி நீங்களாம் விளையாடிருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவனும் இப்படி நஞ்சுன்னு இருக்கும் போதே ஒருத்தன் கால் பண்ணிட்டு, என்னப்பா சக்கமோட்டோ நீ வந்து என் கூட போட்டி போடுறியா அப்படின்னு கூப்பிடுறான். இப்போதான் நம்மளுக்கே தெரியுது இவனோட பேர் சக்கமோட்டோ. நம்ம ஹீரோவும் சும்மா இருப்பான், அவனோட பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒத்துக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அந்த கேமை விளாட்றாங்க. திடீர்னு இவன் வேற எங்கேயோ போயிடுறான். இவனும் கண்ணத்தை வந்து பார்க்குறான். இவன் பார்த்தா ஒரு காட்டில் இருக்கான், அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்கான். இவனும் மேலே அங்கே எங்கேன்னு பார்க்குறான். இவன் பார்த்தா பேராசூட்டில் மாட்டின்னு இருக்கான். அடே நான் எப்படி இங்கே வந்து மாட்டேன் அப்படின்னு தான் அவனோட ரியாக்ஷனும் இருக்குது. அவனும் அப்படி இப்படின்னு அந்த பேராசூட்டை கைட்டவும் ட்ரை பண்ணுறான். இதனால அவனும் அங்கேருந்து விழுந்துடுறான். அவனும் விழும் போதே நோட்டீஸ் பண்ணுறான், இவன் கையில் ஒரு பேகும் இருக்குது, அது உள்ளே பார்த்தா ஒரு ஜூஸ் இருக்குது. இவனும் சொல்கிறான், நல்ல வேலை இந்த வெயிலுக்கு ஒரு ஜூஸ் ஆச்சிருக்கு. எனக்கு வெயிலுன்னு சொன்னே ஒரு விஷயம் ஞாபகம், இந்த வெயில் அடிக்கிற மாதிரி அங்கேயும் வெயில் அடிக்குது போல. அதாங்க நம்ம ஊரில் வெயில் அடிக்குமே அந்த மாதிரி அங்கேயும் வெயில் அடிக்குது, இதனாலேயே ஏதாச்சும் இருக்குமா இப்படின்னு இவனும் தேடுறான். பார்த்தா ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குது. இவன் ஜூஸை பார்த்தோன்னே சும்மா விடுவான், நல்ல வேலை இந்த வெயிலுக்கு ஒரு ஜூஸ் ஆச்சு கிடைச்சிது இப்படின்னு சொல்லி அதையும் குடிக்கிறான். இவனும் குடிச்சிட்டு, நம்ம கையில் ஒரு ஜூஸ் தான் இருக்குது, அதனால நம்ம பார்த்து தான் இதை குடிக்கணும் இப்படின்னு பாதி வச்சிடறான். இந்த எத்தை விட்டு நான் எப்படியாச்சும் போய் ஆகணும் இப்படின்னு சொல்லி இவனும் நந்து போகிறான். பார்த்தா ஏதோ ஒரு பூச்சி, இவனும் நல்ல வேலை தப்பிச்சிடறான் அந்த பூச்சி கையிலேருந்து. இவனும் அப்படியே நந்து போகிறான். அங்கே ஒரு மரமும் இருக்குது, இவன் தெரியாதனமாக அந்த மரத்தை தொடுறான். பார்த்தா ஒரு விஷ பூச்சி, ஐயோ நான் வண்டி இதை தொட்டுன்னு அங்கேயே காலியாக இருப்பேன் இப்படின்னு அவன் சொல்கிறான். சரி இங்கே இருக்கக்கூடாதுன்னு இப்படியும் இவன் திரும்புகிறான். பார்த்தா சிலந்தி ஒரு விஷயமே எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி இவன் அவங்க அம்மா கூட பேசின நினைவெல்லாம் எனக்கு இருக்கு. அந்த மெமரிஸ்ல இவன் வந்து அவங்க அம்மா கையில கத்துவான், இந்த மாதிரி எதுக்குமா என்ன க்ளோசரி ஷாப்ல எதுக்கு என்ன சேர்த்திங்க, எனக்கு தான் அந்த வேலை வந்து பிடிக்காதுன்னு தெரியும்ல. கண்ணா உனக்கு வந்து அதுதான் நல்ல விஷயம், நீ அங்கே வேலை செய்யலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ, எனக்கு அது பிடிக்காதுமா, உன்னையும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவனும் போறான். ஆனால் அவங்க அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதை அவன் நோட்டீஸே பண்ணல. இவனும் வெளில வந்து நிற்கும்போது ரெண்டு பேர் கோட் சூட் போட்டுன்னு இவனை பார்த்துன்னு இருக்காங்க. இங்கேயே சீனும் ஷிஃப்ட் ஆகுது. அவனும் ப்ரெசண்டில் வந்துட்டு, இந்த மாதிரி நான் அவங்க ரெண்டு பேரை பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை இப்படின்னு சொல்கிறான். அது ஒன்று விஷயம் ஞாபகம் இது, அதாங்க அவங்க அம்மா ஒரு மாதிரி பார்த்துருந்தாங்களே அந்த விஷயம், எதுக்கு இவங்க அம்மா ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இது வரைக்கும். சரி அதெல்லாம் எதுக்கு, நம்ம வந்து நம்ம பையில் அப்படின்னா இருக்குன்னு பார்க்கலாம் இப்படின்னு சொல்லி இவனும் பை எடுக்கிறான். அது உள்ளே பார்த்தா ஒரு வெள்ளை கலரில் டப்பா இருக்குது. இந்த டப்பா தான் எந்த இல்லையே அப்படின்னு சொல்லி உள்ளே பார்க்குறான். உள்ளே பார்த்தா ஏதோ பாக்ஸ் ஷேப்பில் ஏதோ ஒன்று இருக்குது. என்னதுன்னு இவனும் நோண்டுறான். தெரியாதனமாக அந்த பட்டனையும் அமைக்கிறான். இவனும் அந்த பட்டனை அமைக்கிறான். இதனால் அதில் ஒரு டைமரும் ஓடுது. இவனுக்கும் ஒரு ஃபீலிங் வருது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு. இதனாலே இவனும் அந்த பாம்பு ஒரு 2 செகண்ட் வரும்போது கரெக்டாக அதை தூக்கி அடிச்சிடறான். இவனும் தூக்கி அடிக்கிறான். இதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டு பொருள் இப்படின்னு இவனும் நினைக்கிறான். பார்த்தா டமாண்ட் வெடியுது. இப்போ தான் இவனுக்கே புரியுது, இதெல்லாம் ஒரு பாம்பு தான். அப்போ தான் அங்கே யாரும் வர மாதிரி சவுண்டு கேட்குது. இதை கேட்டோன்னே, ஏய் யாரா அது, அப்போ நீ இங்கே தான் இருக்கியா, ஏதாச்சும் குரல் கொடு, நீ யாரு,
இப்படின்னு இவனும் கத்துறான். இதை பார்த்தோன்னே அவனும் எவனும் ஒருத்தர் இருக்கான் இப்படின்னு சொல்லி அவனும் அதோ வந்து தூக்கி அடிக்கிறான். இவன் கிட்ட அந்த பொருளும் வந்து திடீர்னு தெரியுது. இதை பார்த்தோன்னே இப்போதான் எனக்கு புரியுது, இது பார்க்க நான் விளாண்ட கேம் பட்டு மாதிரி இருக்கு. திரும்ப திரும்ப அவனும் தூக்கி அடிக்கிறான். இப்போதான் எனக்கே புரியுது, நான் வந்து இப்போ பட்டு மாதிரி ரியல் லைஃப்ல விளாடணுமா? அப்படின்னா இது என்ன விளாட்டா? யோ என்னையா நீங்க ஜோக் காட்டுறீங்களா இப்படின்னு சொல்லி இவனும் ஓடுறான். அவனும் பாம்பெல்லாம் தூக்கி அடிக்கிறான். இவனும் தப்பிச்சு தப்பிச்சு போறான். இவனும் யோசிக்கிறான், நான் வந்து இவனை கொன்னாவணுமா அந்த கேம்ல வர மாதிரி? உடனே அவனும் கத்துறான், டேய் பொடி பயிலு, நீ வந்து இங்கிலிருந்து தப்பிச்சு போயிடுவேன்னு நினைக்கிறியா? உன்னை வந்து நான் விடமாட்டேன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் தூரமா ஓடி வந்துடுறான். அவனும் ஓடி வந்துட்டு, இந்த கேமை பத்தி அவ்வளோ அவனுக்கு தெரில, நான்லாம் ஓடி ஓடியே தப்பிச்சு எல்லாரையும் போட்டு தள்ளுவேன் இப்படின்னு அவனும் சொல்றான். இந்த ஏரியாவை அவனால கண்டே பிடிக்க முடியாது இப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கும் போது அவனும் வந்துட்டு, என்னடா நீ ஓடினே இருக்க, நீ என்ன பயிலாங்கலையா? உடனே நம்ம ஹீரோவும், இவனுக்கு எப்படி யார் லொக்கேஷன் தெரிஞ்சுது? அவனும் பார்த்தா பாம் மேல பாமா தூக்கி அடிக்கிறான். இப்போதான் எனக்கே புரியுது, அப்போனா நானும் என்னோட பாமாவை மேலே தூக்கி வச்சாகணுமா அப்படின்னு இவனும் வச்சுன்னுருக்கான். இவனும் ஒரு பாமை தூக்கி அடிக்கிறான். இவனும் பயந்து குனிறான், ஐயோ இது வெளியே போகுதுன்னு. பார்த்தா அதுவும் தண்ணியில் விழுது. பார்த்த ஹீரோவும், இது எதுக்கு வெளியவே இல்லை? இவனும் இன்னொரு பாமை எடுத்துட்டு அதில் இருக்க பட்டனுன்னு இப்போதான் இவன் நோட்டீஸே பண்ணுறான். இவனும் அந்த பட்டன் நமக்கு பார்த்தா டைமர் ஓடுது, இதனாலே அவனும் தூக்கி அடிக்கிறான். அந்த வில்லனும் அங்கே தொங்கின்னு இருக்கான். அவனும் சொல்கிறான், நல்ல வேலை நான் அதுலேருந்து தப்பிச்சிட்டேன், இல்லைனா நானும் செத்து போயிருப்பேன். இவன் இப்படி சொல்லிருக்கும் போது அங்கேயும் ஒரு பாமை வந்து விழுது. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், ஏன் இதுவும் வெடியல? அப்போ தான் அதுவும் வெடியுது. உடனே அந்த வில்லனும் சொல்கிறான், நல்ல வேலை இவனுக்கு அந்த பாமை பற்றி எப்படி யூஸ் பண்ணனு அவனுக்கு தெரியல இப்படின்னு அவனும் நிம்மதியாக வரான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஒழிச்சிக்கிறான். அவனும் அந்த சைடு போய் நடக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோவும், ஏய் மரியாதையாக சொல்லு, இல்லைன்னா பாமை வச்சு அவனை கொன்றுவேன், எதுக்கு நீ என்னை கொல்லலான்னு பார்க்குற? இவனா அவனை பார்த்து கேட்குறான், டேய் நம்ம கையில் ஒரு கிறிஸ்டல் இருக்குது, இது எதுக்கு நம்ம கையில் வச்சுருக்காங்க? நம்ம எதுக்கு நம்ம ரெண்டு பேரை கொல்லணும்? நீ ஏதாச்சும் கேமை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா பட்டுமனு? இதெல்லாம் கேட்ட ஆகணும், டேய் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? பரவாயில்ல உனக்கு ஞாபகம் இல்லைனாலும் கரெக்டு தான், ஏன்னா நீ இப்போ உயிரோடு இருக்க மாட்டேன், உனக்கு நான் பொண்ணே தருவேன் இப்படின்னு பாமை தூக்கி போடுறான். அந்த பாமும் இவன் காது கிட்ட வந்து இதனாலே இவனும் டேட்ச் பண்ணிடுறான். இதனால அவனை கீழே விழுந்துட்டு ஓடுறான். இதை பார்த்து அந்த வில்லனும், டேய் இவன் பூரா திரும்ப திரும்ப என் பாம்லேருந்து தப்பிக்கிறான் அப்படின்னு அவனோட ரியாக்ஷனும் இருக்குது. நம்ம ஹீரோவும் ஓடினே சொல்கிறான், நான் எதுக்கு இந்த வேர்ல்டில் வந்து மாட்டினேன்? அதுவும் இல்லாமல் இவன் எதுக்கு என்னை கொல்லணும்? அதுவும் இல்லாமல் நான் வெறும் இவன் கையில் பேச்சு தான் கொடுத்தேன், அதுக்காக இவன் என்னை கொல்ல வந்துட்டான். இவனை பார்த்தா ஏதோ ஜாப்பனீஸ் காய் மாதிரி இருக்குது, இவனை எதுக்கு நான் சாதாரணமாக கொல்லணும்? இவனை கொல்ல எனக்கு மனசே வரல. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து ஓடின்னு ஒரு சைடாக வந்துட்டு, நான் வந்து தோலியை ஒத்துக்கிறேன், நான் வந்து சலண்டர் ஆகிறேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இருந்தாலும் அவன் பாமை தூக்கி அடிக்கிறான். இதனால அவனும் பந்து போய் ஒரு புல் தரையில் விழுறான். இதை பார்த்து அவனும், டேய் நீ வந்து ஒன்றுமோ சாவலை, எங்கே இருக்கேன்னு மரியாதையை சொல்லு இப்படின்னு அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அவனோட கையை பார்க்குறான். அந்த கையில் ஏதோ ஒன்று அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போதான் எனக்கு புரியுது, இது ஒரு ரேடாரு. இந்த பூட்டும் கேமில் கூட இவங்க கையில் ஒரு ரேடா இருக்கும், அதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லி இதுவும் இருக்குது. இவனும் அவனோட பாமை செக் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் இவனுக்கே தெரியுது, இது ஒரு டைமர் பாம். எனக்கு எப்படி இது தெரியாமல் போச்சு? எனக்கு இப்போ தான் இது நோட்டீஸ் ஆகுது, இது ஒரு டைமர் பாம், இது ஜீரோவில் வந்தால் தான் இது வெடிக்கும். அவன் கையில் இருக்கிறது கிராக்கர், அதாவது தூக்கி போட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் மேலே பட்டவுடனே அது வெடிக்கும். இப்போ தான் இந்த வேர்ல்டை பற்றி எனக்கு புரியுது, இது எக்ஸாக்ட்லி ஒரு போட்டும் கேம் மாதிரி தான். நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் வந்து இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும், இல்லைனா இவன் என்னை வந்து கொன்னுருவான், நான் எதுக்கு இந்த வேர்ல்டில் மாட்டிக்கினேன் இப்படின்னு தான் இவனும் யோசிச்சுருக்கான். இவனும் யோசிக்கிறான், இது ஒரு கேம் தான் நினைக்கிறேன், இது கேமாக தான் இருக்கும், இல்லை இது கேமா இல்லை ரியாலிட்டியா எனக்கு ஒன்றுமே புரியல இப்படின்னு இவனும் புலம்புறான். அப்போ தான் எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது, இது ரியாலிட்டியாக கூட இருக்கலாம். அதனால இவனும் அவங்களேருந்து நகர்லான்னு பார்க்குறான். இவன் நிறைய வாட்டி பாம்பில் அடிவாங்கனால அதனால இவனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு, இதனால இவனால் நகரவும் முடியல, நகர்ந்தான் அவன் கையில் மாட்டிப்பான் வேற. அவனும் சொல்கிறான், டேய் பைத்தியக்காரா நீ இங்கே தான்டா ஒழிஞ்சுன்னு இருக்க, எனக்கு தெரியும் நீ அந்த கல் பின்னாடி தானே ஒழிஞ்சுருக்க அப்படின்னு அவனும் சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, இந்த மாதிரி இவனுக்கு ஒன்றுமே தெரியல, அதாவது இவன் வந்து அந்த புல்லில் ஒழிஞ்சுன்னுதான், இது தெரியாமல் இவன் கல் பின்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும், நல்ல வேலை இவனுக்கு தெரியல அவ்வளோ புத்திசாலியாக இவன் இல்லை. இப்போ தான் நம்ம வில்லனுக்கே ஒரு ஐடியாவது, இவன் அப்படி கல் பின்னாடி இல்லைன்னா இவன் அந்த புல்லு பின்னாடி கூட இருக்கலாம், நான் அங்கே போகும்போது எம்மலாம் அந்த பாமை தூக்கி போட்டு கூட இவன் கொல்லலாம். உடனே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இவன் எப்போ திடீர்னு எவ்வளோ புத்திசாலியானா, ஐயோ இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை இப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடி அங்கேயே குதிச்சிடுறான். இதை பார்த்துட்டு அவனும், டேய் நீ வந்து தப்பிச்சிருவேன் எனக்கு இல்லை இப்படின்னு சொல்லி அவனும் அந்த எட்ஜுக்கு வரான். ஹேய் நீ எவ்வளோ நேரம் இருந்தால் தண்ணியில் இருப்ப, நீ எப்பயாச்சும் ஒரு வாட்டியாச்சும் மேலே வரணும், நான் கரெக்டாக அந்த டைமை பார்த்து உண்மையில பாமை வீசிடுவேன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் தண்ணிக்கடியில் நீந்தினே போகிறான். அவனும் போகும்போது 5, 4, 3 இப்படின்னு நின்றான். இப்போ தான் நம்மளுக்கே புரியுது, அந்த வில்லன் பக்கத்துலேயே இவன் ஒரு பாமையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். இப்போ தான் அந்த வில்லனும் நோட்டீஸ் பண்ணுறான், இவன் வந்து எவ்வளோ சீக்கிரமாக தப்பிடுறானா, இப்போ இங்கே ஏதோ ஒரு ட்ராப் வச்சிருக்கான். பார்த்தா பாமு, இவனும் கத்துறான், நோ கரெக்டாக அந்த பாமும் வெடிக்குது.
இதனால அவனோட உடம்பு துண்டு துண்டாகி அங்கேயே விழுது. இவனும் அந்த பாடியெல்லாம் பார்த்துட்டு தண்ணியை விட்டு வெளில வரான். இவனும் அங்கேயே இருமி நிற்கான். இவனும் கவலைப்படுறான், நான் வந்து ஒரு மனுஷனை கொண்டுட்டேன். அவனும் சொல்கிறான், நான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் இதை பண்ணேன், இல்லைனா அவன் வந்து என்ன கொண்டுட்டு இருப்பான். இவனும் இந்த சைடு பார்க்கறான், பார்த்தா அந்த பொட்டி இருக்கு, அதாங்க பாம்லாம் வைப்பாங்களே அந்த பொட்டி தான். இவனும் அதை பார்த்துட்டு, நான் வந்து இதை தூக்கி ஆகணுமா, ஏன்னா அந்த கேமில் எல்லாத்தையும் தூக்கி தான் சர்வே பண்ணுவாங்க, அதே மாதிரி நான் ரியல் லைஃப்பில் இப்போ நான் விளையாடி ஆகணுமா. இந்த சைடு ஒரு சீனை காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் அவனோட நார்மல் வேர்ல்டில் கேம் விளையாண்டு இருக்கான். அப்போ தான் அவங்க அம்மாவும் வந்துட்டு, டேய் இந்த மாதிரி நீ போய் எங்கேயாச்சும் வேலையை தேடலாம்ல, எத்தனை நாள் தான் நீ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கேமே விளையாண்டு இருக்க போகிற, நீ ஏதாச்சும் வேலையை செய்யலாம்ல, இதனால நம்ம குடும்பம் முன்னேறும்டா இப்படின்னு அவனும் அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டால் அவனும் ரொம்பவே காண்டாயிடறான், அம்மா நீங்கள் வாயை முன்னிருங்க, எதுக்கு என்ன கத்தினே இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் எதுக்கு என்ன வேலை திருங்க வேலை திருங்க தொலை பண்ணுறீங்க இப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் கத்திடுறான். இவனும் கத்துறன்னு பேரில் அவன் கையில் இருக்க ஜாய்ஸ்டிக்கை அங்கேயே தூக்கி அடிக்கிறான். இதனால அந்த சவுர்லேயும் இதை பார்த்த அந்த பொண்ணு, ஐயோ இங்கே இவன் இருக்கானா இப்படின்னு சொல்லி அவ்வளோ பின்னாடி போகிறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இப்போ ஒரு பொண்ணு காட்டினாங்களே, இதுதான் இந்த அனிமையோட ஹீரோயின். நான் ஒரு விஷயத்த சொல்ல மாந்துட்டேன், இந்த கேம் எப்படின்னா நம்ம வந்து அந்த கேமுக்குள்ளே போய் மேரேஜும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த கேமில் மேரேஜ்லாம் பண்ணியிருக்கான். சொல்ல போனால் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணவே மாந்துட்டேன், ஸோ அதனால தான் நான் இப்போ சொன்னேன். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, இந்த பொண்ணு தான் அது, அதான் கேமில் மேரேஜ் பண்ணால அதுதான். நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கொல்லுவாளா, இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ என்னதான் ஆகும், இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட தான் தெரியும். இந்த கேமை பற்றி நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பாம் இருக்கும். எக்ஸ்ப்ளோட்டிங் பாம், அதாவது இப்போ பார்த்தீங்க டைமர் பாம், லேண்ட்மைன் பாம், ஃப்ளைட் பாம், ஃப்ளைட் பாம்னா ட்ரோன்லாம் விட்டு அடிப்பாங்களே அந்த மாதிரி பாம், இந்த மாதிரி வகை வகையாக இதில் வந்து நிறைய பாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு இவங்க வந்து சர்வே பண்ணி ஆகணும். இந்த கேமில் சர்வே பண்ணனா இவங்க கையில் ஒரு ஸ்டோன் இருக்குல்ல, அது மாதிரி 7 ஸ்டோன் தேவைப்படும். அதுக்காக இவங்க வந்து இவங்களே அச்சீவ்னஸ் ஆகணும். இப்போ உங்களுக்கு இந்த அனிமையை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த அனிமைக்கு 150 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் அடுத்த எபிசோட டக்குன்னு போட்டுடுறேன். நீங்கள் அப்படி செகண்ட் சேனலில் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க, ஏன்னா அதுலேயும் அனிமே கண்டினியூ ஆகின்னு இருக்குது. நம்ம சேனலில் எத்தனையோ அனிமே நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் சில பல விஷயம் நடந்ததுனால நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் 40-50 வீடியோ கிட்ட டெலிட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, எல்லாம் நடக்கணும்னு இருந்தால் நடந்து தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் நம்ம செகண்ட் சேனலில் போயிடுச்சு, எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல. ஸோ அதுக்காகியாச்சு நம்ம இப்போ உருவாக்குற செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே கமெண்ட் லைக் பண்ணி ஒரு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க அந்த வீடியோ எதுவும் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.